நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் சம்பந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராண கதையை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய இளம் வயதிலே மடாதிபதியாக தான் தேர்வு செய்யப்பட்ட நிலையிலே மகா பெரியவர் முதன் முதலாக சொன்ன ஒரு செய்த ஒரு உபன்யாசம். அந்த உபன்யாசத்திலே அவர் சொன்ன கதை இந்த கதை. இந்த கதை பாகவதத்தில் காண கிடைக்கிறது. அதே போல ஸ்கந்த புராணத்திலும் இந்த கதை இருக்கிறது, சிவபுராணத்திலேயும் இருக்கிறது. இந்த மூன்று புராணங்களிலும் சற்று மாறுதல்களோடு இந்த கதை இருக்கிறது. மகா பெரியவர் அவர்கள் ஸ்கந்த புராணத்திலே சனத்குமாரனுக்கு நந்தீஸ்வரர் எப்படி இந்த கதையை சொன்னாரோ அந்த விதத்திலே தான் சொல்லுவதாக சொல்லி இந்த கதையை சொல்லுகிறார். குறிப்பாக இந்த கதையில சூரியனுக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அதை பெரிய அளவில் எடுத்து சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து இந்த கதையை தொட்டு செல்கிறார். அந்த வகையில் துவாரகையைச் சேர்ந்த சத்ராஜித் சூரியனை தவம் செய்து சம்பந்தகமணி மாலையை பெற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக திகழும் பொழுது அது அவன் வசம் இருப்பது அவனுக்கு நல்லதல்ல என்று பலராமர் நினைத்து அதை நீ நம் ராஜ்ய சொத்தாக கேட்டு வாங்கி கொண்டு வந்துவிடு என்று கிருஷ்ணரை அனுப்புகிறார். கிருஷ்ணனும் வருகிறான். ஆனால் கிருஷ்ணர் கேட்டதை சத்ராஜித் புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணர் பொறாமையோடு தன் வசம் இருப்பது பிடிக்காமல் கிருஷ்ணன் அதை கேட்கிறான் என்று நினைத்து அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறான். இதுவரை நாம் நேற்று சிந்தித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி. கிருஷ்ணன் நேராக அரசனான பலராமரிடம் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை தான் எப்படி சொன்னேனோ அதையெல்லாம் அப்படியே சொல்லி தான் சொன்னதை துளி கூட சத்ராஜித் நம்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதை கேட்டீர்கள் என்பதையே அவன் நம்பவில்லை. பலராமர் இப்படியெல்லாம் கேட்க மாட்டார். நான் தான் பொறாமை மிகுதியினாலே உங்கள் பெயரை சொல்லி கேட்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தர முடியாது என்று சொல்லிவிட்டான் என்று நடந்ததை அப்படியே சொல்லி முடிக்கிறார். அதை கேட்ட பலராமர் ரொம்ப வருத்தப்படுறார். இது எதில் போய் முடியும் என்று தெரியவில்லையே என்னும் பொழுது துவாரகைக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனத்து சிங்கம் உள்புகுந்து மக்களை எல்லாம் அடித்து தின்கிறது. அதனாலே மக்கள் வந்து ராஜாவான பலராமரிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ போய் அந்த சிங்கத்தை வேட்டையாடி கொன்றுவிட்டு வா என்று கிருஷ்ணனுக்கு அந்த பொறுப்பை தருகிறார். கிருஷ்ணனும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வனத்திற்கு செல்ல தயாராகிறான். கிருஷ்ணன் இப்படி சிங்கத்தை வீழ்த்துவதற்காக வனத்திற்கு செல்ல தயாராக இருக்கக்கூடிய ஒரு செய்தி பிரசேரஞ்சித்திற்கும் சத்ராஜித்துக்கும் தெரிய வருகிறது. சத்ராஜித்தோட தம்பி தான் பிரசேரஞ்சித். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்போ கிருஷ்ணன் வந்து காட்டுக்கு போய் அந்த சிங்கத்தை வேட்டையாட போறான். ஆனால் அந்த சிங்கத்தை நாம் வேட்டையாடினால் கிருஷ்ணனுக்கு வந்து இன்னும் நமக்கு நல்ல பெயர். சொல்லப்போனால் கிருஷ்ணன் வந்து அந்த சிங்கத்தை வந்து நம்ம வேட்டையாடி ரொம்ப சுலபமாக கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னால் எல்லா காரியங்களிலும் வெற்றி தரும் சம்பந்தகமணி நம்ம வசம் இருக்கும்பொழுது நமக்கு எந்த கேடும் நிகழாது. ஆகையினால இந்த விஷயத்திலையும் நாம் வந்து கிருஷ்ணனை வெற்றி கொள்ள விடக்கூடாது. நாம்ளே அந்த காரியத்தை செய்து நீ பேருக்கு தாண்டா ராஜா, அசலான ராஜா, நிஜமான ராஜா, மக்களை காக்கின்ற ராஜா நான் தான் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு மறைமுகமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரசேனஜித் அண்ணா கிட்ட சொல்ல அதை கேட்டு சத்ராஜித் ரொம்ப மகிழ்ந்து பலே அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் அதுவரை பவித்திரமாக வைத்து பூஜை செய்து கொண்டிருந்த அந்த சம்பந்தகமணி மாலையை எடுத்து பிரசேனஜித் கையில் கொடுத்து ஜாக்கிரத இந்த மாலையை அணிந்து கொண்டு நீ காட்டுக்கு போய் சிங்கத்தை வேட்டையாடி கொன்று விட்டு வெற்றிகரமாக திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இங்கே தான் விதி விளையாடத் தொடங்குகிறது. கழுத்திலே மாலையோடு பிரசேனஜித் கிருஷ்ணனை முந்தி கொண்டு காட்டு பக்கம் போகிறான். எங்கே சிங்கம், எங்கே சிங்கம் என்று தேடி கொண்டு போகிறான். அப்பொழுது அவனுக்கு சற்று உடல் உபாதை ஏற்படுகிறது, வயிற்றிலே கலக்கம் ஏற்படுகிறது. அதனால இயற்கை உபாதை ஏற்படவும் அவன் என்ன பண்ணுறான், தற்காலிகமாக அந்த கழுத்து மாலை வந்து ரொம்ப பவித்திரமானது, அதை அணிந்து கொண்டு இயற்கை உபாதையெல்லாம் செய்யக்கூடாது, கழிக்கக்கூடாது. அதனால அந்த மாலையை கழற்றி ஒரு புதரில்,
ஒரு புதர் செடி மேலே தற்காலிகமாக அதை கீழையும் வைக்கக்கூடாது. அந்த செடிக்கு மாலை போல போட்டுட்டு எங்கே ஜலம் இருக்கிறது என்று தேடி அந்த மாலையை விட்டு ஒதுங்கி தூர சென்று இயற்கை உபாதையை கழித்துவிட்டு ஜலத்திடம் செல்லும் பொழுது அங்கே அந்த சிங்கம் இருக்கிறது. இப்போ இவங்ககிட்ட மாலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, தனியாக வந்து சிக்கி கொண்டிருக்கிறான். சிங்கம் பார்க்கறது, அவனை அடித்து தின்று விடுகிறது. அதாவது அவனை எவ்வளவு புசிக்க முடியுமோ அவ்வளவு புசித்து அவனுடைய உடம்பின் எலும்பை எல்லாம் துப்பிவிட்டு தலையை துண்டித்து அங்கேயே போட்டுவிட்டு நன்கு பசியாறுன நிலையிலே அது சும்மா போகலை. அவன் அணிந்திருந்த அந்த மணிமாலை இருக்கிறது அல்லவா, அதையும் தன் வாயில் கவ்விக்கொண்டு, அதுக்கு ரொம்ப அப்படி ஒளி மிகுந்த ஒரு மாலை இருட்டு நேரத்தில் தனக்கு வெளிச்சத்துக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தன் வாயில் கவ்விக்கொண்டு அது அங்கிருந்து செல்லுகிறது. ஒரு புறம் அந்த சிங்கம் இப்படி நடந்து கொள்ள, மறுபுறம் அந்த சிங்கத்தை வேட்டையாடுவதற்காக கிருஷ்ணன் அந்த காட்டுக்குள்ளே வருகிறான். காட்டுக்குள்ளே வருகின்றவனுக்கு பிரசேனஜித்தும் இது போல வேட்டைக்கு வந்திருக்கின்ற தகவல் தெரிகிறது. யூகித்து விடுகிறான், எல்லா வகையிலும் தன்னோடு சத்ராஜித் போட்டி போட தொடங்கிவிட்டான், இது அதனுடைய விளைவு அப்படின்னு மனசுக்குள்ளே அவன் நினைத்து கொள்ளுகிறான். நினைத்து கொண்ட நிலையிலே ஒரு இடத்திலே பிரசேனஜித்தினுடைய உடல் சிங்கத்தால் கடித்து குதறப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போய், அடடா, சிங்கத்தால் இவன் வேட்டையாடப்பட்டு விட்டானே என்று அவன் உடனே என்ன செய்கிறான்னா, இந்த தகவலை சத்ராஜித்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக அந்த அங்கு கிடந்த எலும்பு தலை இவைகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு சத்ராஜித்திடம் போய் கொடுத்து, இந்த மாதிரி காட்டுக்கு நான் வேட்டைக்கு போன இடத்துல உன் தம்பிக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லும்பொழுது சத்ராஜித் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. நீ தான் என் தம்பியை ஏதோ பண்ணிவிட்ட, உன்னால தான் இப்படி ஆயிற்று, நீ ஏற்கனவே மாலையை கேட்டு வந்த, இப்ப மாலை இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்கணும் என்பது போல தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறான். கிருஷ்ணனுக்கு அபவாதம் ஆரம்பமாகிறது, கிருஷ்ணனையே தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறான். அப்ப சொல்றார், இல்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி பலராமரிடமும் கிருஷ்ணன் சொல்லும் பொழுது, நீ உன் போன காரியத்தை விட்டுட்டு நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலராமரும் கிருஷ்ணனை கோபித்து கொள்ளுகிறார். ஆக ஒருபுறம் சத்ராஜித்து பழியை போட்டுட்டான், பலராமன் கூட பிறந்த அண்ணன் கூட போன காரியத்தை விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த வீணா போன வேலை, பார் இப்போ உன் மேலே பழி வந்திருக்கிறது, அந்த பழியை நீ தான் துடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அவன் உயிர் எப்படி பிரிந்தது யாரால் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு சொல்லவும், கிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணுறான், திரும்பவும் யாரால இருக்கும், அந்த சிங்கத்தை வேட்டையாடினாதான் இதற்கு ஒரு முடிவு தெரியும் என்று சொல்லி அவன் காட்டுப்புறம் வருகிறான். அப்படி காட்டுப்புறம் வரும்பொழுது தேடிக்கொண்டு வருகிறான். அதே சமயம் இந்த வாயில் மணியை கவ்விக்கொண்டு போனதல்லவா இந்த சிங்கம, இந்த சிங்கத்தை அந்த காட்டுக்குள்ளேயே வசிக்கக்கூடிய ஒருவர் காண்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா ஜாம்பவான். ஆமா, ராமாயண காலத்துல ஹனுமனுக்கு அவனுடைய சக்திகளை எல்லாம் எடுத்து சொன்ன அதே ஹனுமன் தான் இங்கேயும் சிரஞ்சீவியாக மகாபாரத காலத்தை கடந்து, அதாவது ராமாயண காலத்தை கடந்து இந்த காலத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் இப்ப அந்த சிங்கத்தை பார்க்கிறார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.